நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை வேலைச்சேரியை சேர்ந்த சுபாஷினி என்பவர் தீநகர் மாம்பழம் ரயில் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று காலை கிண்டி ரயில் நிலையத்தில் நடைமடையில் வந்து கொண்டிருந்த ஒரு பெண் காவலர் அவரை வழிமறித்து காவல் ஆய்வாளர் தங்களை அழைப்பதாக கூறியுள்ளார் பதற்றமடைந்த அவர் வர முடியாது என கூற வலுக்கட்டாயமாக போலீஸ் என கூறிய அந்த நபர் அவரை இழுத்துள்ளார் இதனால் பயந்து போன சுபாஷினி சத்தம் போட்டுள்ளார் உடனடியாக அங்கிருந்த ரயில்வே போலீசார் உதவிக்கு வந்தனர் ரயில்வே போலீசார் வருவதைக் கண்டு இருந்த அந்த பெண் தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து கிண்டி காவல் நிலையத்தில் சுபாஷினி புகாரும் அளித்திருந்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கார் எண்ணை வைத்து கார் டிரைவரான ஜீவானந்தத்தை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில்தான் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் மூன்று பேர் தங்களை காவலர்கள் என்று கூறி உடையில் தன்னை அழைத்து வந்ததாக கூறினார்கள் என்று கூறினார் இதையடுத்து போலீசார் முதலில் டிரைவர் பிக்கப் செய்த வியாசர்படியை சேர்ந்த வதனியை அவரது வீட்டுக்கே சென்று காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அவரிடம் விசாரணை காவலர் காவலருடையில் வந்த மற்ற இரண்டு பேருமே பெரம்பூரை சேர்ந்த முத்துலட்சுமி மற்றும் வில்லிவாக்கத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பதும் தெரியவந்தது இதனால் போலீசார் மற்ற இருவரையுமே அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர் விசாரணையில்தான் சுபாஷினியுடன் கிஷோர் என்பவர் தீநகர் ரயில் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் கிஷோருக்கும் வியாசர்பாடியை சேர்ந்த வதனியுக்கும் கள்ளத் தொடர்பு இருந்துள்ளது மேலும் சமீப காலமாகவே கிஷோருக்கும் சுபாஷினிக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த தொடர்பின் காரணமாக கிஷோர் வதனியை தவிர்த்து வந்துள்ளார் இதை அறிந்த வதனி சுபாஷினியை மிரட்டும் நோக்கில்தான் திட்டம் திட்டியுள்ளார் இதனால் தனது தோழியான வில்லிவாக்கத்தில் பியூட்டி பார்லர் நடத்தி வரும் தமிழ்ச்செல்வியிடம் விவரத்தை கூறியுள்ளார் காவலர் உடையணிந்து சுபாஷினியை மிரட்டி விடலாம் என தமிழ்ச்செல்வி இவரிடம் சொல்ல பெரம்பூரை சேர்ந்த முத்துலட்சுமியும் துணை கலைத்து அழைத்துள்ளனர் பின்னர் தமிழ்ச்செல்வி போலி காவல் ஆய்வாளராகவும் முத்துலட்சுமி உதவி ஆய்வாளராகவும் வதனி காவலராகவும் முடி அணிந்து சுபாஷினியை கடத்துவதற்காக வாடகை கார் மூலம் கிண்டி வந்து சுபாஷினியை கடத்த முயன்றுள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று போலி பெண் காவலர்களையும் தற்போது சிறைக்கு அனுப்பியுள்ளனர்